ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் மை சேனல் லிச்சி குக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு வச்சு பச்சைப்பயிறு தோசையும் அது தொட்டுக்க கார சட்னியும் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட மற்ற ரெசிபி வீடியோஸும் போயிட்டு பாருங்க. மூங் தால் தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு 1 கப், 1/2 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். நான் சிகப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த பச்சரிசி வந்து தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் பச்சரிசி எடுத்துக்கங்க, இல்லைனாக்கா இட்லிக்கு போட குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த அரிசியும் சேர்த்துக்கங்க. எது வேணால் சேர்த்துக்கலாம். கார சட்னி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 3 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸ் புளி, 5 பல் பூண்டு, 4 காஞ்சி மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சரிசியும் மூங் தாலையும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அப்போதான் நம்ம அரைக்கும் போது அப்படியே டைரெக்டாக எடுத்து போட்டு அரைச்சிக்க முடியும். நான் எடுத்து வச்சிருந்த பச்சரிசி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுங்கிறேன். அரிசி பாருங்கள், அப்படி நிமிட்டினாவே நல்லா மாவு மாதிரி ஆகுது. அரிசி நல்லா ஊறிச்சு, மூங் தாலும் ஊறிச்சு, பச்சரிசியும் ஊறிச்சு. ரெண்டுத்தையும் தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு, தோசை மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்ததாக நம்ம க்ரீன் மூங் தால் சேர்த்துக்கலாம். அதனோட 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருந்த இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தோசைமா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நம்ம மூங் தால் ஊற வச்சு தண்ணி இருக்கு இல்லையா, அதை கீழே ஊற்றாதீங்க. அந்த தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் சேர்த்தேன் பச்சைப்பயிறு பச்சரிசி எல்லாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி ஏற்றினுட்டேன். பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவு தோசை மாவு பதத்துக்கு கரெக்டான பதத்துக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தோசை தான் வச்சிட்ருக்கேன். நம்ம தோசை மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும்னா தோசை வந்து மெலிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. தோசை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதே மாதிரி 2வது தோசை ஊற்றிக்கலாம். தோசை செஞ்சிட்டோம். நம்ம தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். கார சட்னி செய்யறதுக்கு நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளியில் எடுத்து வச்சிருந்தாலே அதில் எண்ணெயில் வதக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதனோடவே காஞ்சி மிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாலாம் ரொம்ப தீ விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு வந்துடுச்சு, எடுத்துடலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வரும்போது நம்ம புளியை தச்சிருந்தாலே அதையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட வதக்கலாம், இல்லை இனிமேல் தனித்தனியாக வதக்கலாம். தனித்தனியாக வதக்கும் போது எதுவும் கருகாது, கரெக்டான பதத்தில் வதக்கி எடுத்துக்க முடியும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்த இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா தக்காளி சாஃப்டாக நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கணும் இல்லையா, எல்லாமே சில்லுன்னு ஆறிட்டு மேலே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கார சட்னி, நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன். அதே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அரைச்ச சட்னியை சேர்த்துட்டோம். இதில் நம்ம கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு இந்த கார சட்னி ரொம்பவே நல்லா டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் ஸ்நாக்ஸ் ரெசிபியும் சேருது எப்படின்னு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். அது பார்க்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.